வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் பேங்க் சேனல்ல இருந்து சோஷியல் மீடியாவை தெரிக்க விடும் நடிகர்களின் அரசியல் சம்பவங்கள், அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும், உள்ள போனா மட்டும் பத்தாது. முடிசா நம்பணும், ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். நம்ம எல்லாரும் மலையாள சினிமா ஒரு வேற கட்சிக்கு போயிட்டாரு. தமிழ் ஆக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாக்கு பெரிய திண்டுக்கல் பூட்ட வாங்கி பூட்டிட்டு அரசியல்ல ஸ்விம்மிங் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் தான் அடுத்த விஜய்னு சொல்லி பல கோமாளிஸ் பிரஸ் மீட் கொடுத்து காமெடி பண்ணிட்டாங்க. அதுல இன்ஸ்டாகிராம் தொடர்ந்தா டெய்லி டிவிக்கு கட்சி பத்தி அட்லீஸ்ட் 10 மீமாவது வந்துது. வெற்றி கழகத்துல இருந்து வரோம், உங்க லோட் எங்களுக்கே வரணும். ஓகே, தேங்க் யூ. ஏய் இருங்க, ஓட்டு போட்டுனா ஆல்வா சுறா விட பெட்டர் படணும். ஆல்வா சுறா விட பெட்டர் படலாமே. இறா ஆல்வா அப்புறம் என்ன வழக்கமா சொல்றதுதான், இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே போற போக்குல இந்த வீடியோக்கு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தளபதியோட அரசியல் பயணத்தை பத்தி தான். இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இவர் நல்லா பண்றாரோ இல்லையோ, மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி அவங்க பங்குக்கு நல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட கடக தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தை உடனடியா கூட்ட வேண்டிய அவசரம் அவசியம் காரணமா தான் இங்க வாய் பண்றது. நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. இது நம்ம எதிர்கணிக்கிறவங்க இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யாரு மோடி? இது அவருக்கு தெரியுமா? முக்கிய பொறுப்பு வகித்து வருகிறார். நீ ஒரு டபுள் உடனே நம்ம புசி ஒரு வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லி தற்காலிக நீக்கம் பண்ணிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம புசியானது வழக்கம் போல அவரை கலைக்க அவரே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கூட்டம் இருந்தாலே போதும், 234 நம்மளுக்கு தான் பேசுவேன். செய்தி தொடர்பாளர் இன்டர்வியூ கொடுக்கிற பேர்ல அவர் பங்குக்கு கட்சி பேர கூறு போட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சில வரிகளை சொல்லுவாரு, இங்கிலீஷ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. ஹிந்தி திணிப்பதுல வருதுல்ல இந்த பாட்டு, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க இருந்து எதையா கோக்குறீங்க? பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப மீம்ஸ் மீம்ஸ் பசங்களே மேல யோசிப்பாங்களோ.
சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கும்னு அவர் நினைக்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜெனரல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. படமும் செய்வேன், சேலையில வீடு கட்ட அப்படிதான் பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என் தலைவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் அவங்களால முடிஞ்ச பிளேஸ் எல்லாம் வச்சிட்டு போறாங்க. யாரு யாரு எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்ப பின்னாடி வந்து சிலுக்குங்குவாங்க. விஜயை எழுதுக்கிறவங்க அவங்க அம்மா சிலுக்கு, அவங்க அப்பா சிலுக்கு, அவன் சொந்தக்காரன் சிலுக்கு, அவன் பொண்டாட்டி சிலுக்கு, குழந்தை பையா. இதுதான் சொல்லுவேன், விஜய் எதிர்ப்பு அவர் எடுக்க அமைதியா இருக்கிறது சிலுக்கு மாதிரி. உங்களை சரியான பைத்தியம் இல்ல, வழியில குறுக வராதரா முன்னாடியேற்று எல்லாமே பொய், அவர் வந்து வெறும் அறிவிப்புகளுக்காகவும் அறிக்கைகளுக்காகவும் பணத்துக்காகவும் தான் வாழ்றார். மீடியாக்களுக்காக வாழ்றார். மாற்றீங்களே நீ கொடுத்த அழைப்பை பொதுக்குழுவுக்கு வந்திருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லா தீர்மானம்,
இதுக்கு பதில சொல்லு. இப்ப இருக்கிற பதவி விட்டுட்டு இன்னொரு பதவிக்கு ஆசைப்பட்டதால விஷால் அண்ணா படாத பாடுபட்டாரும். இனி வரப்போற எலெக்ஷன்ல என்னென்னலாம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்க இப்பவே ஆர்வமா இருக்கு. அண்ணனோட ரத்தம் படுற பிரஸ் மீட்ல நீங்க பப்ளிசிட்டிக்காக தானே சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லா கடவுளையும் ப்ரே பண்றீங்கன்னு ஒருத்தர் பொசுக்குன்னு உண்மை சொல்லிவிடுவாரு. அதுக்கு நம்ம விஷால் அவர்கள், எல்லா கடவுளும் ஒண்ணுதான், அல்லாவும் ஒண்ணுதான், சாய்பாபா ஒண்ணுதான், ஜீசஸும் ஒண்ணுதான். நிறைய இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாரு. சோறு போடுறாங்களே எனக்கு இலை போட்டு சோறு போடும்போது நான் மூணு தெய்வங்களுக்கும் நான் வணங்குறேன். அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்றேன், இல்ல அது கேமரா ஆன் பண்றோ பண்றீங்களா, அரசியல் வரதுக்காக பண்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சாமி ஒரு சாமி தான். சொன்னா பாத்துங்க, பச்சை பொய்ய என்ன அரசியலுக்கு விலக்கேத்தி சுபம் போஸ்டர் போட்டு அடக்கம் பண்ணாரும். சரி, அத கூட ஒத்துக்கலாம், அதோட விருப்பம். பட் சேந்த கையோட பிரஸ் மீட்லாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது பொறுப்புக்காக வரல, பொறுப்பா நடந்துக்காக வந்த. என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானா? இப்படி பேசுறான். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன், என்ன போய் ஜனாதிபதின்னு. நம்ம நாட்டமைக்கு தீர்ப்ப மாத்தி சொல்றதுலாம் புதுசுலாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி 1996ல இருந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ரெண்டு கட்சி இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கலாட்டாடுறீங்க. நான் பண்றேன்னு சொல்லிட்டு 2006ல கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு. அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி கூட கூட்டின்னு வச்சாரு. ஆனா டெபாசிட் கூட கிடைக்காம தோத்து போகவும் பிஜேபியோட சகவாசமே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டாரு. திரும்ப அவங்க கிட்டே போய் கூட்டணி கேட்டு இப்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. பேரிச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல் வந்திருக்கேன். என்ன பாட்டு பாடினாலும் அடிக்க மாட்டேன். ஒரு
அது அத்தனையும் நடிப்பா கோபால்னு மக்களை புலம்ப விட்டுட்டாருன்னு சொல்லணும். பாழா போன பஞ்சு டைலாக் ஒண்ணு சொன்னீங்களே, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறீங்க. He's very caring and he's nice. இன்ன யா நடக்குதுங்க இது கூட புரியலையா? இது கூட புரியல. அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில F4 கார் ரேஸ் நடக்க போதுன்னு உதயநிதி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுவும் நிவேதா பெத்ராஜ்காக தானா? பிகாஸ் நிவேதா ஒரு கார் ரேசர், சோ அவங்களுக்காக தான் நடத்த போறாருன்னு நம்ம சவுக்கு ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆனா நிவேதா அவங்க சைடுல இருந்து இந்த கான்ட்ரோவர்சிலாம் ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பட் மிஸ்டர் சவுக்கு, நான் சொல்றதுலாம் உண்மை, ஒரு வேளை மேல கேஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கேஸுக்கு வாண்டடா ஆஜராயிட்டாரு. சரி, நம்ம நடிகர்களோட அரசியல் கண்டென்ட் தான் ஃபன் ஓவர்லோடா இருக்குன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் நம்ம சாமியார்கள் இவர் அதுவும் நம்ம தமனா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணது, சந்தானம் மெடிடேஷன் பண்ணதுலாம் வைரல் கண்டென்ட்டா உலா வந்துட்டு இருக்கு. எப்படி சூப்பர் ஸ்டார் ராமர் கோவிலுக்கு போனதுல இருந்து அவர் சங்கின்னு பிராண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஈஷாக்கு போன சந்தானத்தை இப்ப சங்கி கேங்க்ல புது மெம்பரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கடவுள் வாஸ் இப்படியா இருக்கும்? எது எப்படியோ சூப்பர் ஸ்டார சங்கீதம் சொல்லி சங்கிய பிராண்ட் பண்ணி விட்ட பெருமை நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சேரும். சிவி வச்ச ஆப் அப்படி ஒரு டீசென்ட்டான ஃபில் மேக்கருக்கும் ஒரு ஒரு புவரான ஃபில் மேக்கருக்குமான இடைவெளி. சரி, ஆக்டர்ஸ் தான் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அரசியல்வாதி அவதாரம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, டிஎம்கேட பொலிட்டிஷியன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பிரச்சாரத்துல மத்த கட்சி கலாய்ச்சி ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுவும் இன்ஸ்டாகிராம் வாடியே ஆகாதுன்னு இருந்தவரு தன்னை பத்தி நிறைய மீம்ஸ் வருது, ஃபேன் பேஜஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அது எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்களா? சும்மா வைரல் ஆனது மட்டும் இல்லாம அவரோட ஸ்பீச்சுக்குனே ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கும் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்படி அரசியல் ஆசையில ஆளாளுக்கு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கப்போ, நல்லது செய்யறதுக்கு அரசியல்வாதியே தான் மாறணும் இல்ல, இருக்கிற பொசிஷன்ல இருந்தே நல்லது செய்யலாம் என்ன பண்றதுன்னு தெரியல.
பன்னெண்டு பேருக்கு கட்டணும் சார் அப்படின்னு அப்படியே பன்னெண்டு பேருக்கு சார் மொத்த பீஸை கட்டிட்டாரு. அதே மாதிரி டிபி மாலாவும் ரீசன்ட் டைம்ல பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி டாக் ஆஃப் தி டவுனா மாறிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பிடிச்ச பொருள் அவங்களே வாங்கி சொல்லி நான் லால் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரம் முன்னாடி பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற ஒரு பையனோட வீடியோ இன்ஸ்டாகிராம்ல 20 மில்லியனுக்கு மேல வியூஸ் போய் 2 மில்லியனுக்கு மேல லைக்ஸ் வாங்கி செம்ம வைரல் ஆச்சு. 46,000 46 எங்க வீட்டுல 10,000 வண்டி எடுக்க போறேன், வண்டி காசு கேட்டா செருப்பால் அடிக்கணும் கூட வழி எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுவாரே, அது வீடியோ பார்த்தா எல்லாரும் ஃபீல் பண்ண வச்சது. நம்மள மத்திய அந்த வீடியோ சோஷியல் மீடியால பார்த்த பாலா ஒரு புது பைக் வாங்கிட்டு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த பையன் வேலை செய்யற பெட்ரோல் பங்கே போய் அதை கிஃப்டா கொடுத்து ஒரு சாம மொமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அந்த பையன் இதை லைஃப் லாங் மறக்கவே மாட்டான். ஏதோ இவங்களை மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம பண்றது பார்க்கும் போதுதான் மீடியா பீப்புள் மேல மக்களுக்கும் மரியாதை வருது. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட். வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் சொல்கிற மாதிரி எல்லாம் காமெடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன சொல்கிறது, சினிமாவிலேருந்து வராங்க அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து சொல்லலாம், ஏன் விஜய் கூட தான் வந்தார், அவருக்கு மட்டும் பல்ல காமிச்சிங்க, இவங்களாம் வந்தால் மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் வராருனா அவரோட கரியரில் அவர் அங்கே சக்ஸஸ் பண்ணிட்டு இப்போ அங்கே எதுவுமே இல்லாமல் ஓடி வரல. இப்போ அங்கே வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லை அவருக்கு வந்து இது ஃபீல்டு போயிடுச்சு, இல்லை அவருக்கு ஃபேன் பேஸ் போயிடுச்சு, அதனால் இங்கே வராரு அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே இருக்குது, ஆனால் தள்ளி வச்சுட்டு மக்களுக்காக என்ன பண்ணுவோன்ட்டு வர்றது வேறு. இவங்கெல்லாம் விஷயம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பு போயிடுச்சு உள்ளேயே அடி வெளியே அடி, அப்போ என்னடா பண்ணுறது, அடுத்து என்ன இருக்குது, இதுக்கப்புறம் சினிமாவோட பெருசாக இப்போ என்ன இருக்குன்னா அடுத்த அரசியல், சரி அதுக்கு போயிடுவோம், அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும்ன்ட்டு அதுக்காக ஓடி வராங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது வந்து அரசியல் விளையாட்டாக இருக்கா, உங்களை உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஓடி வரீங்கன்னா நீங்கள் என்னத்தை மக்களை காப்பாற்ற போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களே காப்பாற்றிக்க முடியல, அதுக்கு தான் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஜம்ப் வச்சுன்னுக்கிறீங்க. இதெல்லாம் காமெடிங்க, அது காமெடி பண்ணிட்டு ஈஸியா போயிடுச்சுன்னா ஒண்ணுல இங்க வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஈஸியானதான் ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லாம எல்லாரும் நிறைய கட்சி போயிட்டு போயிட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இந்த கட்சி சரியில்லை, நான் அந்த கட்சிக்கு போயிட்டேன் அப்படின்னு 4-5 கட்சி தவறுங்கன்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க, எந்த கட்சியுமே சரியில்லைன்னு சொல்ற மாதிரிதானே இருக்கு. அது இப்ப இந்த கமல் சார் கூட அப்படிதான், அவர் பெருசா அப்படி பேசினாரு, அதுக்காக தான் இந்த கூட்டமே வந்தது, அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணது அதுதான், இவர் பேசுறாரு சரி போல்டா இருக்காரு எதுனா செய்வாரு போலகுதுன்னு நினைச்சா எல்லாம் பண்ணிட்டு இவர் எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் சூடியத்தி விட்டுட்டு இவர் போய் அழகா அங்கே போய் ஜாயின் பண்ணினா இப்ப இவங்க நம்பி வந்தாங்களே அவங்களாம் என்ன ஆகுறது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிதான் அவங்க வந்து நின்னது அந்த கூட்டமே. இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்பி உங்களுக்காக நின்று குறை கொடுத்தவங்களாம் என்ன ஏமாத்துற மாதிரி தானே. இது அப்புறம் இந்த அகோரி சாமியார் அவர் சொல்கிற மாதிரி சாதிச்சிட்டாருங்க, ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காரு பாருங்க. இப்போ மீடியாவில் இவங்கெல்லாம் டாப்பில் ட்ரெண்டாக இருக்காங்கன்னா அந்த ட்ரெண்டு பிடிச்சிட்டார்ல, இல்லைனா அதை கிரிஞ்செல்லாம் பண்ணி அது ஒரு டேலண்ட் இல்லை. இவ்வளோ இந்த ஒரு பேக்கு வச்சு இவ்வளோ பொய் சொல்லியும் வந்து அந்த லிஸ்ட்டில் நின்றுட்டார். இப்போ 10 இத்தனை பேர் இப்போ டாப்பில் இருக்கிறவங்க, அதோட 11 இவர் வந்து நின்றுருக்கார்ல, விஜய் டிவி பாலா அவர் இருக்காரு, அவர் தான் வந்து இது என்ன சொல்றது எது எதுவுமே இப்போ அதை வச்சு அவர் வந்து தனக்குன்னு என்ன பண்ணிக்கிறாரா செஞ்சுக்கிறாரா இப்போ அதெல்லாம்லாம் ஒன்றுமே இல்லை. மிஞ்சி மிஞ்சி இப்போ நீங்கள் அதிகபட்சம் என்ன இப்போ இது மாதிரி பண்ணுறாருன்னு இது தெரிஞ்சால் இவருக்கு சான்ஸ் கிடைக்குமா, இல்லை சினிமாவில் இவருக்கு என்ன ஹீரோ இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை அவருக்காக அவர் மனசுக்காக செய்கிறாரு, அது பியூராக இருக்கு, அது அவர் ஓன் மணிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, யாரையும் எதிர்பார்க்கல, அப்படியே ஒன்று பண்ணாலும் அது கரெக்டாக பண்ணிடுறாரு, ஏமாத்தாம அந்த காசை கரெக்டாக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அது இன்னும் நியூஸ் ஒன்று ஃபேஸ்புக்கில் தான் அந்த வீடியோ பார்த்தேன். இது வந்து இப்போது என்ன சொல்ற சேனல் தான், அந்த சேனல் வந்து இந்த வீடியோவை பாலாவுக்கு போட்டு காட்டி எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு உங்களுக்கு இவர் வந்து பண்ண மாதிரி. ஏன் அந்த சேனல் அதுவும் பெரிய சேனல் தான், நினச்சா அவங்களே பண்ணலாம், ஆனால் அவங்களாம் பண்ண மாட்டாங்க, இவங்களை வச்சு பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து போட்டு இவங்க வியூ எடுத்துக்கிறது நல்லா பண்ணுறீங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறது பார்க்குறேன்னா நம்மளுக்கும் அந்த எண்ணம் வரணும், நம்மளும் 4 பேர் பண்ணுவோன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அது இல்லாமல் ஒருத்தவங்க பண்ணா அவனே பண்ணோம்ல, வெளியே பார்த்துட்டே இருப்போங்கிறது என்னது, அதாவது இதுலயும் மீடியா தான் விளையாடுது. அதாவது நான் பண்றது யாருன்னு தெரியும், ஹெல்ப் வேணும்னு தெரியும், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒன்று பண்ண வச்சுட்டு அதை வச்சு இவங்க வீடு எடுத்து இவங்க வீடு வாங்கிக்கிறது. இவங்க எந்த நல்லதும் பண்ண மாட்டாங்க, இவங்க போய் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க பண்ண வச்சு வீடியோ எடுத்து போட்டுருணும், அவ்வளவுதான் வேலை. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க.